See.
வசதி தந்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். இந்த வரிகளை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இருப்பிடத்துக்கு சொந்தமாய் ஒரு இடம் இல்லையே, கடன் இருக்கிறதே, நான் எப்படி இதை பாட முடியும் அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள நினைக்கலாம். நம்முடைய தெய்வம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஹாலேலூயா. நாம் தரிசித்து இப்போது நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் வருகிற நாட்களில் கடன் இல்லாமல் நம்மை வாழ வைப்பான். தங்குவதற்கு நல்ல வீடுகளை கர்த்தர் தருவார். ஹாலேலூயா. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. இந்த 2020 வருஷத்தில் இத்தனை அகோரமான சூழ்நிலைகள் தேசத்தில் வந்த போதிலும், பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் கேள்விக்குறிகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்த போதிலும், நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் நம்மை குறித்த ஒரு சித்தமும் முகாந்திரமும் கர்த்தருக்கு உண்டு. ஹாலேலூயா. நம்ம இப்போது இருக்கிற பிரகாரம் இருப்பதில்லை, இருக்க நல்ல வீடு தருவார், தங்குவதற்கு நல்ல வசதியான நன்மைகளை தருவார், இன்னும் உண்ணுவதற்கும் முடுப்பதற்கும் நல்ல காரியங்களை கர்த்தர் தருவார், எல்லாவற்றுக்கும் மேலாக கடனே இல்லாமல் நம்மை வாழ வைப்பார். ஹாலேலூயா. அவரை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சகலமும் சம்பவிக்கும். இந்த ஒரு பாடலை கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றும் இன்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவநீதிர் அல்லோ அன்பினால் திவ்ய வாக்கு தத்தம் தந்தம்மை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே நிறைத்திடுவீரேன்னு சொல்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹாலேலூயா. இன்றும் இன்றும் மாறினதை ஜீவனீந்தீரல்லோ அன்பினா, இன்றும் இன்றும் மாறினதை நின் கிருபையாலே நீரை தீடுவீரே, திவ்ய வாக்கு தத்தம் தன்னை ஸ்திரப்படுத்தி நின் கிருபையாலே.
ஏற்ற நல்ல வைத்தியர் வியாதிகளுக்கு வியாதியை குணமாக்குவதற்கு நல்ல வைத்தியர் ஹல்லேலூயா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஆண்டவரேனு நூற்றுக்கு அதிபதி அவருடைய பாதத்தில் விழுந்தார் அவருடைய வஸ்திரம் முழுவதும் சுகமாக்கக்கூடிய வல்லமையினால் நிறைந்திருந்தது அவரை தொட்டவர்கள் அவர் தொட்டவர்கள் யாரும் வெறுமையாக போனதில்லை தங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன பாரத்தோடு கலக்கத்தோடு வந்தார்களோ அவைகளிலிருந்து விடுதலை பெற்றே போனார்கள் அவரை தொட்டவர்களும் விடுதலை பெற்றார்கள் அவர் தொட்டவர்களும் விடுதலை பெற்றார்கள் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே ஒருவேளை கர்த்தர் வந்து நம்மை தொடுவதற்கு ஒரு தகுதி இல்லாத பாத்திரமாய் நாம் இந்த பகல் வேளையில் காணப்பட்டாலும் நாம் அவரை தொடுவதற்கு பிரயாசப்பட்ட அப்பா நீங்க எனக்கு வேணும் உம்மை நான் விட போவதில்லை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என்னுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு என் கலக்கத்தை மாற்றுவதற்கு நீர் மாத்திரம் போதும்னு சொல்லி அவரை விடாமல் யாது தெய்வ பிள்ளைகள் எல்லாம் பிடிக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி அனுப்புவார் ஹல்லேலூயா அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் அவரை போல இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது யாரையும் நம்ம நேசித்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதிகமாய் அன்பு கூர்ந்தாலும் தேவனுடைய அன்பு அது விலையேற பெற்ற அன்பு அந்த அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்தில் ஒரு அன்பும் இல்லை தேவன் மாத்திரம் ஒரு தெய்வ பிள்ளையின் மேல் அன்பாயிருந்தால் நம்முடைய காரியம் முழுவதும் ஜெயமாய் மாறும் அந்த தெய்வ அன்பை நம்மை விட்டு கட்டுக்களமும் விட்டு விலகாதபடிக்கு அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள நான் மகிழ்ந்து கழிகூற வந்திருக்கிறேன் உம்முடைய அன்பை ஒரு விசை கூட ருசி பார்க்க வந்திருக்கிறேன் நீர் என்னோடு கூட இருந்தா போதும் நான் உம்மை விட்டு விலகவே கூடாதுப்பா நீர் என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பான்னு இருதயம் முடைக்கப்பட்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார் இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் நமக்கு நல்ல மகிழ்ச்சி நாட்களை கர்த்தர் தருவார் நம்முடைய துக்கங்கள் ஆனந்த களிப்பாய் மாறும் சங்கீதக்காரன் சொன்னது போல துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் துக்கத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார் ஹல்லேலூயா அந்த தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கட்டும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதா இருக்கட்டும் மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் பொன்னையோ பொருளையோ புகழையோ வஸ்திரத்தையோ அழகையோ பார்த்து சமீபமா இருக்கிற தெய்வம் அல்ல இருதயம் எங்க சுத்தமா இருக்கிறதோ இருதயத்தில் யார் இடத்துல மாஞ்சி இருக்கிறதோ இருதயத்துக்குள்ள யாருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ யார் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் சமீபமான தெய்வம் நம்முடைய வெளிப்புறமான தோற்றம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை வெளியரங்கத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் உள்ளரங்கத்தை பார்க்கிறவர் மனுஷர்கள் வெளியரங்கத்தை பார்த்து கணக்கு போடலாம் ஆனால் கர்த்தர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பார்த்து நமக்கு பதில் தருகிறவர் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களை கர்த்தர் இன்றைக்கு திருப்தியாக்கி நடத்த போகிறார் தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக இதுவரை நடத்தினீங்கப்பா குறைவின்றி காத்தீங்க அநேக தண்ணீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது அநேக சோதனை வந்தது அநேக பேருங்காற்று வந்தது அநேக புயல் வந்தது இதெல்லாவற்றையும் தாண்டி 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 வருவதற்கு எனக்கு கிருபை தந்தீங்க இன்னும் நீங்க என்னை நடத்தணும் இனி வரக்கூடிய புதிய வருஷத்தில் தெய்வ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் நான் போகணும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த உற்சாகமாய் வாஞ்சியோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கணும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பத்து நரம்பு வீணையாகிய கரங்களை உற்சாகமாக தட்டி ஆவி நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்தை வாட்டி வதைக்கிற இருளின் ஆவிகள் வெளியேறும் சத்ருவனுடைய கிரியைகள் வெளியேறும் சத்ரு பிடித்து வைத்திருக்கிற பிடிகள் வெளியேறும் பலவானுடைய கயிறுகள் நிர்மூலமாகும் பலவானுடைய கட்டுகள் நிர்மூலமாக்கப்பட அந்த தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை நன்றி நன்றி
Oh,
சமயம் இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை கொஞ்சம் பின் திரும்பி பாருங்க. எத்தனை தீங்குகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை பெருமூச்சுகள், எத்தனை அங்கலாய்ப்புகள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை தனிமையின் அனுபவங்கள், எத்தனை அங்கலாய்ப்புகள், இதெல்லாவற்றிலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருப்போமானால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. கர்த்தர் நம்ம மேல வைத்த இரக்கம், கர்த்தர் நம்ம மேல வைத்த தயவு, கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு, அவருடைய அன்பு மாத்திரம் நம்மோடு இராவிட்டால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக தெய்வ அன்பை கொஞ்சம் ருசி பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அறிவு கட்டாத அந்த அன்பு, பாவியாகி என் மேல சிநேகமா இருக்கிற அந்த அன்பு, துறத்துண்ட என்னை சேர்த்து கொள்ளுகிற தம்முடைய அன்பு, ஒதுக்கப்பட்டு கிடக்கிற என்னை அணைத்துக் கொள்ளுகிற தம்முடைய அன்பு, ஆதரவச்சு கிடக்கிற என்னை அரவணைக்கிற தம்முடைய அன்பு, தேச்சு மாறில்லாமல் இருக்கிற என்னை ஆட்சிக்கிற தம்முடைய அன்பு, என்னை தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளுகிற தம்முடைய அன்பு, அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்துவேன். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல காணிக்கை நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாய்களை திறந்து கர்த்தர் தந்திருக்கிற நாவுகளின் சத்தத்தை உயர்த்தி துதிகளின் சத்தம் உயரட்டும். தேவனை துதிக்கிற துதி இந்த பகல் வேளையில உயரட்டும். யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் கடக்க முடியாத எரிகோவுக்கு முன்ன நின்ற போது ஏழாவது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் ஆர்ப்பரித்த போது அவர்களுக்கு முன் நின்ற அலங்கம் இடிந்து விழுந்தது. பெரிய அலங்கம் இடிந்து விழுந்தது. மௌனமாய் தேவனை ஆர்ப்பரிக்கிற சத்தம் வாயிலிருந்து உயரட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி உயரட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யாரும் உற்சாகப்படுத்துவதனால் அல்ல, ஏதோ மனுஷர்கள் உற்சாகப்படுத்துவதனால் அல்ல, தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், தம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவர். பொல்லாங்கன் இப்போது நடுநடுங்குகிற நேரம், உங்களுடைய குடும்பத்தை ஆக்கிரமித்து நிற்கிற, உங்களுடைய குடும்பத்தில் சமாதான கேடுகளை கொண்டு வருகிற, உங்களுடைய குடும்பத்தில் பலவிதத்தில் இருளின் கிரியைகளை கொண்டு வருகிற பொல்லாங்க விடுவிப்பதற்கு ஆவியானவர் சீயோனாகிய கர்த்தருடைய பர்வதத்தில் எழுந்தருள்
அருள் இருக்கிறார் தெய்வ ஜனமே இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆர்ப்பரி கர்த்தரை ஸ்தோத்தரிங்க கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார் ஆயிரம் பதினாயிரம் நாவிருந்தாலும் போதாது கண்ணை கண்ணீருக்கு தப்பினார் காலை இடறுதலுக்கு தப்புவித்தார் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தார் பாதாளத்துக்கு தப்புவித்தார் சத்துரு வெள்ளம் போல வாரி கொண்டு போக வந்த போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார் பலவிதத்தில் புயல் காற்று மோதி அடித்த போதெல்லாம் கர்த்தர் ஏழைக்கு புகலிடமாய் இருந்தார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடராய் இருந்தார் தனிமையில் அங்கலாய்த்த உனக்கு அடைக்கலமாய் இருந்தார் தண்ணீருக்கு தாகத்திற்கு தண்ணீரை தந்தார் ஆறுதலுக்கு வேண்டிய மன்னாவாகிய வசனத்தை தந்தார் உன்னை தேய்ச்சி தம்முடைய செட்டைக்குள் அரவணைத்த அவருடைய அன்புக்கு முன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க இந்த வேடிக்கை பார்க்கிற பகல் இல்ல சில குடும்பங்களுக்குள் பரிசுத்தாவியானுடைய கிரியை இந்த பகல் வேளையில வெளிப்படுகிறது இத்தனை ஆண்டு காலம் அனுபவித்த சில பொல்லாத துர்க்கிரியைகளின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதற்கு மோசைக்கு விரோதமாய் பார்வோன் கட்டளை பிறப்பித்த போது மோசை வளரக்கூடாது மோசை உயரக்கூடாது மோசை வெளியே வரக்கூடாது மோசை வெளியே வந்தால் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடிமைத்தனம் மாறிடும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சிறையிருப்பு மாறிடும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சுமை மாறிடும் மோசே பிறப்பதற்கு முன்னமே அவனை கொல்லுவதற்கு ஒரு கட்டளை எழுமினது ஆனால் பராக்கிரமம் உள்ள கர்த்தருடைய கரம் அந்த கட்டளையை திருத்தி எழுதினது ஏது பார்வோனுடைய கரத்தினால் கட்டளை எழுதப்பட்டதோ அதே பார்வோனுடைய கரத்தினால் மோசே வளர்த்தப்படுவதற்கு ஏதுவாய் பார்வோனின் அரண்மனையில் அரண்மனையில் மோசே கர்த்தர் கொண்டு போனது போல உனக்கு விரோதமாய் கட்டளை பிறப்பித்த உனக்கு விரோதமாய் சதி ஆலோசனை எழுதின தெய்வ சபைக்கு விரோதமாய் சதி ஆலோசனை எழுதின சில சதியின் வர்த்தமானங்களை பரிசுத்த ஆவியானவர் திருப்பி அனுப்புகிற பகல் தெய்வ ஜனம் ஆர்ப்பரிக்கும் போது சில அடங்கங்கள் அலங்கங்கள் இந்த பகல் வேளையில் இடிந்து விழும் சில பார்வோனுடைய எழுத்துகள் மாற்றி எழுதப்படும் சில ஆமானுடைய எழுத்துகள் மாற்றி எழுதப்படும் தெய்வ சபைக்குள்ள கனத்தை தெய்வ சபைக்குள்ள மகிமையை தெய்வ சபைக்குள்ள மேன்மையை தெய்வ சபைக்குள்ள உயர்வை கண்டு 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 எரிச்சல் கொண்டு பலவிதத்தில் போராடுகிற பார்வோனுடைய கிரியைகளுக்கு பரிசுத்தாவியானவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் வளர்த்த விடாதபடிக்கு பலவிதத்தில் தந்திரம் எழுதின பார்வோனுடைய எழுத்துக்களை பரிசுத்தாவியானவர் தரிசிக்கிறார் அதே பார்வோனுடைய அரண்மனையில் மோசே வளர்வதற்கேதுவாய் கர்த்தர் அவனை பாதுகாத்தது போல உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு அடிக்கிற சில கன்னிகளை பரிசுத்தாவியானவர் நிர்மூலமாக்குகிறார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்க கூடாது அவரவருடைய தனிப்பட்ட விடுதலை அவரவருடைய கரத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமானவர் நறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டுகிறவர் உடைக்கப்பட்ட இருதயத்தை ஆற்றுகிறவர் கேள்வியோடு வந்த உனக்கு பதில் தருகிறவர் சத்துரு உன்னை தொட முடியாது சத்துரு உன்னை தகர்க்க முடியாது ஆமானுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது கர்த்தருடைய சிந்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் உனக்கு விரோதமாய் சதி எழுதினவர் உன்னை கனப்படுத்தக்கூடிய காலம் சமீபித்தது வாசற்படியில் படுத்து கிடக்கிற மொர்தெகாயே தேவனை சார்ந்து ஜீவிக்கிற மொர்தெகாயே கர்த்தருடைய வீட்டின் வாசல் படியில் படுத்திருக்கிற மொர்தெகாயே உனக்கு விரோதமாய் ஒரு சதி எழுதப்படுகிறதோ அது உனக்குரியது அல்ல அது எழுதுகிற சத்ருக்குரியது சத்ரு தனக்கென்று எழுதின கணம் அது உனக்குரியது தெய்வ சபையே உனக்கு விரோதமாய் சத்ரு எழுதுகிற சதி ஆலோசனை உனக்கு விரோதமாய் சத்ரு எழுதுகிற தந்திரங்கள் உனக்கு விரோதமாய் சத்ரு எழுதுகிற திட்டங்கள் அது அவனுக்குரியது அவனுக்கு என்று அவன் வைக்கிற கணம் அதை உனக்காய் கர்த்தர் தர போகிறார் வாழ்க்கையில மோதி அடித்து கொண்டிருக்கிற சுழல் காற்ற பார்த்து பெருங்காற்ற பார்த்து நான் ஒரு வாசல் காவலாளனா தானே அரண்மனையின் வாசல்ல என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன்
ஆமான் வர்றான் போறான் உண்மைதான். ஆனா அவனை கனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. நான் தேவனுடைய பிள்ளை அல்லவோ? நான் அவருடைய பிள்ளையா இருக்கும் போது எப்படி சத்ருக்கு முன்பாக தலை குனிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் குடும்பத்துக்கு விரோதமா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் தலைமுறைக்கு விரோதமா சத்ரு எழுதின சில விதி எழுத்துக்களை பரிசுத்தாவியானவர் இந்த பகல் வேளையில தரிசித்து சொல்லுகிறார். சத்ரு எழுதின திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில் பலிப்பதில்லை. நான் உனக்கு சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். எலிசபத்தே, காலம் தாமதிக்கிறதோ? தேவனுக்கு பயந்து நடக்கிற சகரியாவே, காலம் தாமதிக்கிறதோ? உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது மகிமை உள்ளதா இருக்கும், உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது மேன்மை உள்ளதா இருக்கும், உன்னிலிருந்து வெளிப்பட போகிறது ஜாதிகளுக்கு வெளிச்சமா இருக்கும், உன்னிலிருந்து வெளிப்பட போகிற மகிமை உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும், அது எரிந்து பிரகாசிக்கும். கால தாமதத்தை பார்த்து சோர்ந்து போகாதே. உனக்காய் தூதன் அனுப்பப்படுகிற பகல் உண்டு, உனக்காய் தூதன் இறங்கி வந்து கிரியை நடப்பிக்கிற பகல் உண்டு, உன் வேண்டுதல் கேட்கப்படுகிற சமயம் உண்டு. பரிசுத்தாவியானவர் இந்த பகல் வேளையில் முடக்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிற யா வாழ்க்கையில தாமதமே, யா வாழ்க்கையில வேதனையே, யா வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கமே, எனக்கு ஒரு மேன்மை இல்லையோன்னு கதறுகிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு மேன்மை உண்டு, அது விலையேற பெற்றதாயிருக்கும், அது மகிமை பொருந்த வெளிப்படும். இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர், உடைக்கப்பட்டு கிடக்கிற சிலவற்றை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர், தாவீதின் இடித்து போன கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிற பரிசுத்தாவியானவர், இந்த பகல் வேளையில் தெய்வ சபையில் இடிக்கப்பட்டு கிடக்கிற சிலவற்றை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். நிந்திக்கப்படுகிற பாத்திரமாய் நீ என்றைக்கும் இருப்பதில்லை, புறக்கணிக்கப்படுகிற பாத்திரமாய் நீ என்றைக்கும் இருப்பதில்லை, மற்றவர்களாய் சீ என்று நிகழப்படுகிற பாத்திரமாய் நீ என்றைக்கும் இருப்பதில்லை, தூஷணத்துக்குரிய பாத்திரமாய் நீ என்றைக்கும் இருப்பதில்லை, இதுலயா இதுல ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லுகிற பாத்திரமாய் என்றைக்கும் இருப்பதில்லை. உன்னை நான் கடாட்சிப்பேன், உன்னை நான் மறுபடியும் கடாட்சிப்பேன். பரிசுத்தாவியானவர் இந்த பகல் வேளையில் சிலரை கடாட்சிக்கிறார், சிலரை கடாட்சிக்கிறார், சிலரை கடாட்சிக்கிறார், சில செத்து கிடக்கிற அவயங்களை கடாட்சிக்கிறார், சில செத்து கிடக்கிற சரீர உறுப்புகளை கடாட்சிக்கிறார், தம்முடைய வலது கரத்தினால் அதை கடாட்சிக்கிறார், தம்முடைய புயபலமுள்ள கரத்தினால் கடாட்சிக்கிறார், சிலவற்றை கத்தர் எடுத்து நிறுத்துகிறார், இடிந்து கிடக்கிற சிலதை பரிசுத்தாவியானவர் எடுத்து நிறுத்துகிறார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன். அழுகிற தெய்வ பிள்ளையே, அங்கலாக்கிற தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளையே, மனுஷர்கள் தலையின் மேல ஏறி போகிறார்களோ, நீ ஆதரித்த மனுஷர்கள், நீ அரவணைத்த மனுஷர்கள், நீ அனுகூலமாக இருந்த மனுஷர்கள் உன் தலையின் மேல ஏறி போகிறார்களோ, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறாயோ, இந்த தண்ணீரில் நீ மூழ்கி போவது இல்லை, இந்த தீ உன்னை அழிப்பது இல்லை, அக்கினி ஜுவாலையில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் உன்னை உருவாக்கின கர்த்தருடைய கரத்துல நீ இருக்கிறபடியால் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவது இல்லை, பற்றுவதில்லை. உனக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு, உனக்கு ஒரு செழிப்பான நாட்கள் உண்டு. அந்த தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடத்தில் எளிமின் இருக்கலாம்,
தெய்வ பிரசன்னத்தோடு தெய்வ பிரசன்னத்தோடு இருக்கிற இடத்துல எளிமே தெய்வ பிரசன்னத்தோடு நீர் மாத்திரம் எனக்கு போதும்பா. இந்த உலகத்துல வேற எதையும் நான் எதிர்பார்க்கலப்பா. பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், உடன்பிறப்புகள் இருக்கலாம், அவர்கள் பெரிய கனவான்களும் ஐஸ்வர்யவான்களுமா இருக்கலாம். யார் சுற்றி இருந்தாலும் தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இல்லாவிட்டால் இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவைகளாகிறோம். இது ஒன்றும் நம்மை சுற்றி இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நமக்கு அனுகூலமா இருந்தால் எல்லாம் தானாய் சம்பவிக்கும், எல்லாம் தானாய் சம்பவிக்கும். உன்னை சுற்றி ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் தெய்வ பிள்ளையே, அனுகூலமாய் பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம், உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஆறுதலா பேசுவதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம், பொன் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம், வெளி தோற்றத்துல ஒண்ணு இல்லாம நீ தனியா இருந்தாலும் உன்னை சேர்த்து கொள்கிற கர்த்தருடைய கரம் மாத்திரம் உன்னோடு இருந்தா நீ இருக்கிற பிரகாரம் இருப்பதே இல்லை, இருப்பதே இல்லை. அந்த கரம் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அந்த மனுஷன் கீழ ஆழத்துக்குள்ள கிடந்தாலும், தண்ணீரின் கடையாந்திரத்துல கிடந்தாலும், பூமியின் கடையாந்திரத்துல கிடந்தாலும் அந்த கரம் அந்த மனுஷனை லிப்ட் பண்ணும், உயர்த்தும், உயர்த்தும், உயர்த்தும். அந்த கரம் அந்த மனுஷனை கண்மலையின் மேல ஸ்தாபிக்கும். அந்த கரம் மாத்திரம் அனுகூலமா இருந்தா போதும், அப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதும்பா. மாயத்திர அந்த சபை கத்திர பார்த்து சொல்லுங்க, அந்த பரிசுத்த தெய்வம் சபையில உலாவுகிறார், அந்த தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. ரெண்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. இந்த பகல் வேளையில், பகல் வேளையில் பூமிக்குரியதை அல்ல, மேலான இயேசுவை நீ நாடு, மற்ற இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ரெண்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நீர் மாத்திரம் எனக்கு வேணும்பா, நீர் என்னை விட்டு விலகிறாதீங்கப்பா, உமது கரம் என்னோடு இருக்கட்டும்பா, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. உன்னத நீரே உம்மை போல் நீர்
சகோதரர்கள் எல்லாரும் தூக்கி போட்ட போதிலும் யோசேப்போடு கூட ஒரே ஒரு காரியம் இருந்தது. அப்பா இல்ல, அம்மா இல்ல, சகோதரர்கள் இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, புகழ் இல்ல, அந்தஸ்து இல்ல, தனிமையில் பாங்கினச்சில் யோசேப்போ குடிக்க தண்ணீர் இல்ல. ஆனா ஒன்று யோசேப்போடு கூட இருந்தது, அதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால ஒரு நாள் பாங்கிணற்றுக்குள்ள கிடந்த யோசேப்பு மறு ஒரு அத்தியாயத்தில் பார்க்கும்போது பார்வோனுடைய ராஜாவினுடைய அரண்மனையில் பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினா. இதெல்லாம் எதனால வந்தது தெரியுமா? அப்பாயினால இல்ல, அம்மானால இல்ல, உடன்பிறப்புனால இல்ல, ஏதோ குடும்பத்துல கிடைத்த அந்தஸ்தினால இல்ல, சொத்துக்களினால இல்ல, வசதியினால இல்ல, கல்வியினால இல்ல, திறமையினால இல்ல, தாளந்தினால இல்ல. ஒரே ஒரு விஷயம், யோசேப்பு போன ஒவ்வொரு பாதையிலும் அடுத்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கும் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். பாங்கிணச்சுக்குள் கிடைக்கிற யோசேப்பே, உன்னை சுற்றி ஒரு அனுகூலம் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் யோசித்து பார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? நீ ஒரு நாள் உயர்த்தப்படுவது நிச்சயம். உன்னை எந்த மனுஷனும் தாழ்த்த முடியாது, உன்னை எந்த உலகத்தின் கிரியையும் தாழ்த்த முடியாது, உன்னை இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் தாழ்த்த முடியாது. நீ இப்போது போய்கொண்டிருக்கிற பாதை தண்ணீர் கூட கிடைக்காத பாங்கிணரா இருக்கலாம். யாருமே பார்க்க முடியாத ஒரு குழிக்குள்ள, ஆழத்துக்குள்ள என்னை யார் தூக்கி விடுவான்? என்னை யார் எனக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுவான்? என் சொந்த சகோதரர்கள் கூட என்னை இந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுச்சாங்களே, நான் தனிமையில் அங்கலாக்கிறேனே. நடு ஜாமங்களில், இரவுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் பாங்கிணருக்குள் கிடந்து கதறுவது போல கதறுகிறேனே. என் அங்கலாய்ப்பை பார்ப்பதற்கு யார் இருக்கிறான்? கேள்வியோடு அங்கலாய்ப்போடு தெய்வ சமூகத்தில் இருக்கிற ராஜாமங்களில் தனிமையில் இருந்து புலம்பின சில இருதயங்களை பரிசுத்தாவியானவர் தரிசித்து சொல்கிறார், நீ பாங்கிணற்றுக்குள் கிடந்தாலும் தண்ணீரற்ற கிணறுக்குள் உன் கூக்குரலின் சத்தத்தை வெளியே கேட்டும் கேட்காதவர்கள் போல நிறைய பேர் போயிட்டு இருந்தாலும், ஒருவேளை காப்பாற்ற போனா நானும் அங்க விழுந்துருவனோன்னு சொல்லிட்டு உன்னை வேடிக்கை பார்த்துட்டு போனாலும், யோசேப்பே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால இது உனக்கு நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. யோசேப்பே, பாங்கிணர் உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ இப்போது இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன், உன் லைஃப்ல இப்போ போயிட்டு இருக்கிற இந்த வழி உனக்கு நிரந்தரம் அல்லன்னு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு உண்டு, நான் உன்னோடு கூட இருப்பதை மனுஷர்கள் பார்க்கிற விதத்தில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். கிணறுக்குள்ள தனிமையில கரத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கரத்தை பிடிங்க, யாராவது என்ன தப்புவீங்க கதறுகிற உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், உன்னை அறியாமல் ஒரு கரம் உன்னை பிடித்திருக்கிறது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என் கரம் உன்னை பிடித்திருக்கும்.
பாங்கினருக்குள் மனுஷ கரம் போக முடியாது, ஆனால் கர்த்தருடைய கரம் போகும். கர்த்தருடைய கரம் ஆழத்தில் கிடைக்கிற யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது போல பாங்கினருக்குள் தனிமையில் கிடைக்கிற சில யோசேப்புகளை பரிசுத்த ஆவியானவர் வரும் நாட்களில் வெளியே தூக்கிவிட போகிறார். தமநகஸ்துரி அடக்கி கொள்ளாதே. இந்த பகல் வேளையில் சில யோசேப்புகளை சில குடும்பங்களில் தனிமையில் அங்கலாய்த்து கிடக்கிற பாக்கிணச்சுக்குள் கிடக்கிற சில யோசேப்புகளில் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையில் அல்ல, நீ வெறுமையில் அல்ல, நீ தனிமையில் அல்ல, யா கரம் உன்னை பிடித்திருக்கிறது. நீ ஆழங்களுக்குள் இருந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும். மேல போகிறவர்களை பார்க்க முடியலையே, எனக்கு என்றைக்கும் இந்த ஆழத்தின் அனுபவம் தானா, எனக்கு என்றைக்கும் இந்த கூக்குரலின் அனுபவம் தானா? இல்லை இல்லை இல்லை. யோசேப்பே, எவ்வளவு தூரத்துக்கு தாழ்ந்த பாதாளத்தில் இறங்கினாயோ அவ்வளவு தூரத்துக்கு நீ உயர்த்தப்பட்டு பார்வானுடைய ஸ்தானத்தில் உட்காருவா. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால வெளியே வந்தான். போத்திப்பாரி வீட்டில் அன்னிய ஒரு இடத்துல போய் வெறுக்கப்பட்டான். செய்யாத குற்றத்தை செய்ததாய் அவன் மேல வீண் பழி சுமந்தது. இந்த பகல் வேளையில் சில குடும்பங்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக உங்க மேல சுமத்தி இருக்கிற காயத்தை அனுபவித்துக் கொண்டு தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், போத்திப்பாரின் வீட்டிலும் என் கரம் உன்னோடு உண்டு. உன்னை குறித்து தவறான பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பும் போது என் கரம் உன்னோடு உண்டு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடுத்த வார்த்தை, அவனுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டு எழுதின போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்ட போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்கெல்லாம் யோசேப்பு தனிமையில போனானோ அங்கெல்லாம் ஒரு கரம், ஒரு கால் அவனுக்கு முன்ன நடந்தது. யோசேப்பை பார்த்து அந்த காலும் கரமும் திரும்பி பார்த்து சொல்லுச்சு, யோசேப்பே நீ போகிறது தனிமையில் அல்ல, நீ சிறைச்சாலையில இருப்பது தனிமையில் அல்ல, செய்யாத குற்றத்துக்காய் உன்னை அடைத்து வைத்திருப்பது தனிமையில் அல்ல, நீ இருக்கிற இடத்தில் எல்லாம் நான் உன்னோடு உண்டு. காரணம், நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தம் உண்டு, அது நிறைவேறும் வரையிலும் நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன். சூழ்நிலையெல்லாம் சாதகம் இல்லாம போகிறத பார்த்து, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆறுதல் இல்லாம போயிட்டு இருக்கிறத பார்த்து கர்த்தர் இல்லைன்னு தீர்மானிக்காத. கர்த்தர் உன்னோடு உண்டு, கர்த்தர் உன்னோடு உண்டு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு நீ ஜீவனோடு இருப்பது, இல்லாவிட்டால் நீ மாண்டு போயிருப்பாய். சிறைச்சாலையிலும் கர்த்தர் உன்னோடு உண்டு, போத்திப்பாரின் வீட்டிலும் கர்த்தர் உன்னோடு உண்டு, பாங்கினரிலும் கர்த்தர் உன்னோடு உண்டு. உன்னோடு கூட வருகிற கர்த்தர் முடிவில் உனக்கு தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உன்னை அழகு பார்ப்பார். பார்வோனுக்கு அப்பனாய் ராஜஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தி வைத்தவர் உன்னை விடுவாரோ? பாங்குழிக்குள்ள கிடக்கிற உனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு தெய்வ பிரசன்னத்துக்கு முன்பாக. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் ரெண்டு கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மனதார வரப்போகிற கிறிஸ்து பரப்பு பண்டிகையின் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த பண்டிகை நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷம் நிறைந்த நாட்களாகவும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். ஒரு நன்மைக்கும் குறைபடாமல் ஜெயமாய் கத்தை நடத்தி நிச்சயமாய் கத்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நம் கர்த்தருடைய வசனத்துக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். வேகமாய் நாம் ஒரு பகுதியை தியானித்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்தில் தேவன் நம்மோடு கூட சொல்லித்தருகிற சில ஆலோசனைகளை நாம் கற்று பலன் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கம் செய்வார், திருப்பிக் கொள்ளலாம். அதுக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 16 அதிகாரம்
அடி 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்கிற நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதோட 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும், போதும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய வீட்டில் வந்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்ம நினைத்தருளும் போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. மனிதன் நினைத்தருளும் போது அல்ல, ஆண்டவர் நம் காரியத்தை நினைத்தருளும் போது காரியம் ஜெயமாய் மாறும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்கள், இந்த சூத்திர மாலை வேளையில கடைசி மாதத்தின் 20ஆம் தேதியில வந்திருக்கிறோம். இந்த 20ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையில சூத்திரம் பல கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவரே, 12 மாதங்களை முடிக்க போகிறோம், அடுத்த ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஆனா இந்த நாட்களை பார்க்கும் போது எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் ஜெயமாய் நடைபெறாமல் தாமதமும் வேதனையும் துக்கமும் என்று சொல்லக்கூடிய பல சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க போகிறோமே, எங்க வாழ்வில் ஒரு ஜெயம் இல்லையா, ஒரு மாற்றத்தின் நாட்கள் வருவதில்லையான்னு சொல்லி நாம் யோசிக்கிற சிந்திக்கிற பல காரியங்கள் காணப்படலாம். இந்த காரியங்களுக்கு ஒரு பதிலேக்கத்தை நமக்கு தர விரும்புகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வேறுபறித்து அவரை ஆராதிப்பதற்கு ஆவிக்குரிய திருச்சபையில கூட்டி சேர்த்து உங்களை உட்கார பண்ணி வார்த்தைகளை தந்து ஆவியில பலப்படுத்தி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் உங்களை முடிசூட்டி கொண்டிருக்கும் போது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தோல்வியோடு போக வேண்டிய ஆள் அல்ல. தேவன் உங்களை நினைத்தருள் இருக்கிறார் என்று சொல்லி தேசத்தார், குடும்பத்தார், சபை, சொத்து, நீங்க போகிற வருகிற எல்லா இடங்களிலும் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் உண்டு என்பதை தெய்வ சபை மறந்து போக கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏதோ கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ப தற்செயலாய் நடக்கிற காரியம் அல்ல இது. தேவன் முன்குறித்து உங்களை வெற்றிகரமாய் இந்த உலக வாழ்வில் நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு தேவன் நியமித்து தந்திருக்கிற ஒரு ஆராதனை என்பதை தெய்வ ஜனம் முதலாவது மறந்து போக கூடாது. கைகளை தட்டி ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஆராதனைக்காக, இந்த ஜப கூடுகைக்காக, இந்த பரிசுத்த சபை ஆராதனைக்காக விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் உற்சாகத்தோடு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா. பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் போது இந்த சூத்திரம் சிம்சோனுடைய வம்ச வரலாறு சூத்திர கிறிஸ்டர்கான் காணப்படுகிறது. இந்த சிம்சோனுடைய பிறப்பை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. வேதம் இப்படியாய் அதில் 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை, தன்னுடைய சொந்த ஜனத்தை பெலிஸ்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரனை தீமைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், ஆண்டவரனை வேதனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், ஆண்டவரனை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், துயரமான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், பலவீனத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார், சோதனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம துயரமாய் சொல்வது வழக்கம். இந்த மாலை வேளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பொல்லாப்பை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷனுடைய பார்வைக்கு அல்ல, தேவனுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது. அந்த வழியின் முடிவென தெரியுமா? மரண வழி என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நம்முடைய கண்களை பதித்து அவர் காண்பிக்கும் பாதையில் ஓடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய பாதை என்ன தெரியுமா? அது ஜீவனும் ஜெயமுமாய் காணப்படுகிறது. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப ஏதாகிலும் ஒரு சோதனை, ஏதாகிலும் ஒரு வேதனை, ஏதாகிலும் ஒரு துன்பம் நம் வாழ்வில் கடந்து வந்து விட்டால் தெய்வ ஜனம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு பொல்லாப்பு, தேவன் விரும்பாத ஏதோ ஒரு அருவருப்பான காரியம், தேவன் விரும்பாத ஏதோ ஒரு பாவமான செயல், தேவன் அனுமதிக்காத, தேவன் விரும்பாத ஏதோ ஒரு தீய செயல் நம் வாழ்வில் காணப்பட்டபடியால் சில வேளைகளில் கத்து பொல்லாப்புடைய கரங்களில், பொல்லாங்கனுடைய கரத்தில், சத்ருடைய கரத்தில் வேதனையான சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுப்பது உண்மையான காரியம். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வேதம் தெளிவாய் சான்று கொடுக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர்
अधिकार சவால் விட கூடியவன்தான் இந்த பெலிஸ்தன் என்பதை மறந்து போக கூடாது. ஏதோ ஒரு காரியம் உனக்கு சவால் விடுவதை போல தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த தோற்றத்துக்கு முன்னாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தேவன் விரும்பாத ஏதோ ஒரு பொல்லாத காரியம் பாவ அருவருப்பான காரியத்தை நீ செய்த காரணத்தினால் ஒருவேளை கர்த்தர் உன்னை அந்த பொல்லாப்புக்கு விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த பகல்வேளை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பொல்லாப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே இந்த வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையை உன்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை பார்க்கும் போது சொல்லுகிறது முதலாவது சோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள். பொல்லாப்பு செய்த போது கர்த்தர் என்ன பண்ணினார் சத்ருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மனோவாவின் சோத்திர மனோவாவின் பசோத்திர அவன் மனைவி பிள்ளை பெறாத மனடியா இருந்தாள். இப்ப பாருங்கள் சிம்சோனுடைய தாய் மலடி என்று சொல்லி பெயர் பெற்றவளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பதற்கு மலடி என்று சொன்னாலே வேதனைக்குரிய காரியம் அவமானத்துக்குரிய காரியம். பிள்ளை பெறாத நீ எனக்கு நியாயம் சொல்லுகிறாயா? உனக்கு பிள்ளையே பெற்றெடுப்பதற்கு தகுதி இல்லை. என் குடும்பத்தின் காரியத்தில் பங்கு பெறுவதற்கு என்ன யோக்கியம் இருக்கிறது சொல்லி எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை அருவறுப்பாய் பேசுவார்கள். ஒரு காலம் இருந்தது அருவறுப்பாய் பேசி சமுதாயத்தின் நீக்கி நடத்தின ஒரு சூழலமை காணப்பட்டது. இன்றைக்கு அவ்வளவு அகோரமாய் காணப்படாவிட்டாலும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழலமைக்கு நேராய் காணப்படுகிற சில சந்தர்ப்பங்கள் காணப்படுவதை நாம் பரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிப்பதற்கு அன்று வரையிலும் மலடி என்று சொல்லி பேரெடுக்கப்பட்டு மனவாவுடைய மனைவியை கர்த்தருடைய ஆவியானவர் நினைத்தருளி ஒரு தலைமுறை பாக்கியத்தை கொடுக்க விரும்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை தேவனுடைய பிள்ளைகள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் சமுதாயத்தில் தேசத்தில் நம் அக்கப்பக்கத்தில் உள்ள ஏராளமான ஜனங்கள் நல்ல மேன்மையோடு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்படும் போது அவர்களை ஒன்றும் தேவன் தெரிந்தெடுக்காமல் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து ஊருக்கொண்டு வம்சமத்துக்கொண்டு சொல்லி தெரிந்தெடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு அவரை துதிப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருப்பார் என்று சொன்னால் ஒன்றை தெய்வ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் உன் துக்கத்தை உன்னுடைய சமுதாயத்தில் உன்னை குறித்து பேசப்படுகிற அந்த பொல்லாத வார்த்தையை அந்த தோல்வியின் வார்த்தையை அந்த அவமானத்தின் வார்த்தையை உன்னை விட்டு அகற்ற வேண்டும் அந்த தோல்வியிலிருந்து ஒரு ஜெயம் தர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய சபையில கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள் சோத்திரம் அந்த பாந்து சோத்திரம் மனோவாவுடைய நாட்களில் ஏராளமான குடும்பங்கள் காணப்பட்டார்கள். அந்த குடும்பங்களில் அழகான பிள்ளைகள் இருந்தது நல்ல ஆண் தலைமுறைகள் இருந்தது. அந்த தலைமுறைகளை கத்த தெரிந்து கொடுக்கவில்லை. சமுதாயத்தில் பிள்ளை சோத்திரம் பாக்கியமே இல்லைன்னு சொல்லி மலடி என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு அவமானத்தின் வார்த்தையை கொண்டு நடந்து இந்த சகோதரிக்கு கத்த கற்பத்தை திறந்தான். கற்பத்தை திறந்த ஆண்டவர் தேவன் சொன்னார் நீ ஒரு ஆண் தலைமுறையை பெற்றெடுப்பாய் அவரை இந்தந்த வேறுபட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை சபை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரையும் போல அல்ல சமுதாயத்திலிருந்து கிராமத்திலிருந்து பட்டணத்திலிருந்து கர்த்தருனை வேறுபிரித்து சபையில கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஜாதிகளோடு நீ கவர்ந்து அல்லவிட்ட ஜாதிகளோடு கலந்து இப்பிரபஞ்சத்தின் உலகத்துக்கு ஒத்த இந்த மாய வேஷத்தில் இந்த பாவ சிற்றின்பங்களில் நீ அலைந்து திரிவதற்கல்ல நீ இயேசுவுக்கு சொந்தமானவன் வேறுபட்டு ஜீவிக்கிற என்பதை ஒரு ஆவிக்குரிய வாழ்வை தந்து கர்த்தர் நம்மை சீஷனாய் மாற்றி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி பரலோக தேவனுக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கைகளை தட்டி
பரலோக தேவனை மகிமைப்படுத்தோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவிட்டால் அன்றைக்கு எருசலேமில், அன்றைக்கு ஸ்தோத்திரம், சிம்சோன் வாழ்ந்த காலகட்டத்தில், அவன் வாழ்ந்த பகுதியில் திராட்சை ரசம் என்று சொல்வது இயல்பான ஒரு ஆகாரம். அது எப்படி நான் தெளிவா சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம பச்சை தண்ணீரை எப்படி குடிக்கிறோமோ அதே போல எல்லா வீடுகளிலும் திராட்சை ரசம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் சந்தோஷத்துக்குரியது, திராட்சை ரசம் ஆரோக்கியத்துக்குரியது, திராட்சை ரசம் பலத்துக்குரியது. இப்ப மோசோத்திரம் சிம்சோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீ சிம்சோனை வளர்க்க வேண்டிய விதம் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து விடுவிப்பதற்கு இந்த மாம்ச பலத்துக்கு ஏதுவான இந்த ஆகாரத்தை கொடுத்து நீ வளர்க்க கூடாது. இவனை சொத்து நசரனாக நீர் வளர்த்து இவன் மேல் தங்குகிற, இவனை சொத்திரம் கொண்டு சொல்லுகிற ஒரு தூய தேவ வல்லமை இவனுக்குள் ஆளுகை செய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியை நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்து மற்றவர்களை போல மாம்ச பலத்தில் முன்னேற விரும்பாண்டவர் சொல்லல. உபவாசத்தோடு, ஜபத்தோடு, சத்தியத்துக்கு சாட்சியாய் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானசாரம் பெற்று ஆவியில பலன் கொண்டு அந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வீரனாய், ஒரு யுத்த புருஷனாய் கர்த்தர் தெய்வ சபையில் உள்ள அத்தனை பேரையும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. உன்னை கர்த்தர் கடைசி கால எழுப்புதலுக்காக இன்னும் தெளிவாய் சொன்னால், உனக்கு விரோதமாய் ஆக்கிரமிப்பு நடத்துகிற, உனக்கு விரோதமாய் தீய வல்லமையில உண்டு பண்ணுகிற அந்த பெலிஸ்திய சக்தியை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உன்னை வேறு விரித்து சபையில் நாட்டி உன்னை ஆவியில பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்க கிருபை தருகிறார். ஆராதிக்க கிருபை தருகிறார். பாட கிருபை தருகிறார். வசனத்தின் ஆழத்தை, ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை ஆவியானவர் சொல்கிறார், நீ சாதாரண நபர் அல்ல. பெலிஸ்தேனுடைய சவாலை, பெலிஸ்தேனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னையும் உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் தேசத்தையும் விடுவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாத்திரம், தேவனுடைய வல்லமையாகிய அபிஷேகத்தை சுமந்து செல்கிற பாத்திரம் என்பதை ஒவ்வொருவரும் மறந்து போகக்கூடாது. கைகளை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமாய் நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் வேறுபட்டு இப்படி ஒரு ஆராதனை வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறோமே, வேத புஸ்தகம் சுமந்து கொண்டு ஓய்வு நாள் ஆலயத்துக்கு ஓடி வருகிறோமே? சொத்திரம் ஆராதனை உள்ள போதெல்லாம் உபவாச ஜபம், வேத தியானம், இப்படி நடக்கக்கூடிய ஜபங்கள் எல்லாம் ஆலயம் வீடுமாய் ஓடி ஓடி வருகிறோமே. காரணம் தெரியுமா? இந்த உலகத்தானை போல உலகத்தானுடைய ஒத்த வேஷம் அல்ல, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். நமக்கு ஒரு ராஜ்யம் காத்திருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு வெறுமையாய் அல்ல, இந்த பட்டணத்திலும் நாம் வாசம் பண்ணுகிற கிராமத்திலும் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு திரள் சேனையை கர்த்தருடைய நாமத்திற்கு என்று சொல்லி ஆதாயம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அபிஷேகத்தில் வீரியம் தந்து கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மாலை பொழுதில் மறந்து போகக்கூடாது. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமாய் நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஐந்தாவது வசனம் வரும்போது வேதம் சொல்கிறது, இந்த சிம்சோனை கொண்டு இப்படியாய் சொல்கிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரியணும், இத்தனை ஆண்டுகள் பெலிஸ்தியனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா இப்ப வேதம் சொல்கிறது, இந்த சிம்சோனை கொண்டு பெலிஸ்தியனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு நான் இவனை பயன்படுத்த போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீண்ட வருடமாய் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அதிகாரப்படுத்தி உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சாதாரணமா ஒரு நபர் அல்ல, சத்ருடைய வல்லமை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாய். அது சத்ருடைய தீய வல்லமைகளை நீ செயலக்க பண்ணி கொண்டிருப்பதற்கு கர்த்தர் உன்னை ஆவியின் அபிஷேகத்தினால், அவருடைய கிருபையினால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்தலாம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா சிம்சோனுடைய தாய் தகப்பன் சொல்வார்கள் எப்படி தெரியுமா சிம்சோனே நீ சாதாரண பட்டவன் அல்ல மற்றவர்கள் இருக்கிற போல ஹேர் ஸ்டைல் உனக்கு இல்ல உன் ஹேர் ஸ்டைலுக்கு வித்தியாசம் இருக்கிறது மற்றவங்க திராட்சை ரசம் குடிப்பது போல் நாங்கள் உங்களுக்கு திராட்சை ரசம் தரவில்லை ஆனா உனக்குள் ஒரு பலன் இருக்கிறது உன் முகத்துக்கு ஒரு அழகு இருக்கிறது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய பிள்ளையே உலகத்தின் போஜனத்தை போஷிப்பதனால அல்ல உன் முகத்திற்கு இருக்கிற வளர்ச்சி உன் சரீரத்திற்கு இருக்கிற ஆரோக்கியம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய வசனத்தினால் பிழைக்கிறதுனால இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வீட்டில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சவாலாய் சொல்கிற ஒரு காரியம் உண்டு உன்னை கொண்டு இந்த ஆவியின் பலத்தினால் வார்த்தையாகிய வசனத்தினால் சத்துருவாகிய பெலிஸ்தியனை நீ மேற்கொள்ளக்கூடிய ஒரு வீரன் ஒரு புருஷன் ஒரு தேவ பிள்ளை என்பதை சபை மறந்து போக கூடாது கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாமே இப்போ சிம்சன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும் போது சிம்சன் சொன்ன காரணம் தெரியுமா இத்தனை ஆண்டுகள் பெலிஸ்தியர்கள் வீரியம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களாகி எங்களுடைய ஜனங்களை எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய நன்மைகளை நீங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ ஒருவன் புறப்பட்டு வருகிறேன் உன்னை போல திராட்சை ரசம் குடிக்கல ஆனா உன்ன போல சொத்துரம் சவரன் பண்ணி நடக்கல என் தோற்றத்தை என்னை பார்ப்பதற்கு ஒரு ரூபம் இல்லாம இருக்கலாம் பார்ப்பதற்கு ஒரு அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் பெரிய அழகு இல்லாம இருக்கலாம் பெரிய சௌந்தர்யம் இல்லாமல் இருக்கலாம் வசனத்தையும் கை கொண்டு வாழ்கிற உன்னை பார்த்து உன் சூழ்நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணுற ஒரு சூழ்நிலைமையை போல் இன்னைக்கு உலக வாழ்வு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா உன் குடும்பம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா பெலிஸ்தேன் சொல்ல சத்துரு சவால் விடுவது போல ஏதோ ஒரு சவாலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறதோ பயப்பட வேண்டாம் பார்ப்பதற்கு அழகு இல்லாமல் இருக்கலாம் பேசுவதற்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம் பணபலம் இல்லாமல் இருக்கலாம் பணபலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உனக்குள் கிரியை செய்கிற ஒரு ஆவியாண்டிய வல்லமை அந்த பரிசுத்த தேவனுடைய வல்லமை உனக்குள் இருக்கிறபடியால் நன்றாய் தெய்வ சபை குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டும் சவால் விடுகிற பெலிஸ்தியனை நீ முறியடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆயுதம் என்பதை தெய்வ சபை மறந்து போக கூடாது கைகளை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தலாமே இப்போ சிம்சோன் சோதனை குறிப்பிட்டு வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் சத்துருடைய கரத்தில் கொடுத்தார் தேவன் இப்போ சிம்சோன் இந்த 40 வருட காலத்தில் தான் வளருகிறான் இப்போ சோதரம் ஒருவேளை 30 வயது ஆயிருக்கலாம் இல்லாவிட்டா 40 வயது நெருங்குகிற சூழலமையா இருக்கலாம் இப்போ சிம்சோன் என்ன பண்றார் தெரியுமா இத்தனை காலம் தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் சபையுடைய மெய்ப்பனுடைய அரவணைப்பில் சபையில் வந்து ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வசனத்தை கேட்டு தேவனுடைய நாமத்தை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து வசனத்தின்படி உன்னை பக்குவப்படுத்தி நீ பலன் கொள்கிற ஒரு அனுபவம் உண்டு இப்ப சும்மா வந்து சேர்ல உட்கார்ந்து போகிறதல்ல சும்மா வந்து பாயில உட்கார்ந்து எழுப்பி போகிறதல்ல இதுடைய பின்னணியத்தில் வார்த்தையுடைய பின்னணியத்தில் கிரியை செய்கிற ஒருவர் உண்டு அந்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் உன் சிந்தனைகளில் உன் செயல்களில் உன் சரீரத்தை கட்டி அடைத்து வைத்திருக்கிற அந்த சர்ப்ப சுற்றுகள் இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னை கட்டி வைத்திருக்கிற ஆக்கிரமிப்பு பரிசுத்த ஆவியான வல்லமையின் இந்த வீரியத்தினால் இந்த மாலையில் புறப்பட்டு நிச்சயமாய் வெளியேறு அவைகளுக்கு இடமில்லை காரணம் நீ சவாலை அந்த பெலிஸ்தியர் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வீரன் என்பதை தெய்வ சபை மறந்து போக கூடாது கைகளை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாம் ஹல்லேலூயா 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 அடுத்துள்ள நாட்கள் தெய்வ சபைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு புதிய லெவலன தெரியுமா நீ ஆத்துமாதாயம் செய்ய போகிறாய் எப்படி ஆத்துமாதாயம் செய்ய போகிறாய் உனக்குள் இருக்கிற ஆவியாண்டிய பிரசன்னத்தினால் நீ இல்லத்துக்குள் உட்காரும் போதே பக்கத்தில் இருக்கிறவங்க ஆவியாண்டிய அசைவாடு அனுபவிக்க போகிறாங்க பொல்லாத ஆவிகள் நீ போன் சொல்வதனால் அல்ல உனக்குள் இருக்கிற ஆவியானவர் வீரியமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது பொல்லாத ஆவிகள் ஓடும் பலவீனங்கள் ஓடும் உன்னை பார்க்கும் போதே அவங்க புரிந்து கொள்வாங்க இது சாதாரண நபர் அல்ல
பிசாசின் வலிமையை பிசாசின் சேரையை இப்பிரபஞ்சத்தின் நுகத்தை உடைக்க கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி உன்னை குறித்து புரிந்து கொள்வார்கள். அசுத்த ஆவிகள் தானாய் உன்னை பார்க்கும் போது புறப்பட்டு போகும் என்று சொல்லி ஆவியானவர் தெளிவாய்ச்ச காரணம் தெரியுமா? இந்த ஆவியாண்டிய வீரியம் இந்த மாலையில் உன்னில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது உன் குடும்பத்துக்குள் வெளிப்படும், உன் வேலை ஸ்தலத்தில் வெளிப்படும், உன் பிரயாணத்தில் வெளிப்படும், நீ போகும் இடத்தில் வெளிப்படும். இந்த ஆவியாண்டிய பிரசனத்தினால் உன் நிமித்தமாய் ஆத்துமாதாயம் சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானுடைய கிரியை இப்பிரபஞ்சத்தின் ஆவி உன்னை கட்டி வைத்த அந்த கட்டு இந்த மாலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் ஆகிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு உற்சாகமா நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. இப்ப சிம்சோன் எல்லாரையும் போல அல்ல, இவன் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இப்ப களத்தில் இறங்குகிறான். பெலிஸ்தியரை சொத்திரம் மேற்கொள்வதற்கு, பெலிஸ்தியரை சொத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு, பெலிஸ்தியரை துரத்துவதற்கு, பெலிஸ்தியரை நிர்மலம் பண்ணுவதற்கு இப்போ சிம்சன் ஸ்பாட்ல இறங்கும் போது இவனுடைய நோக்கம் என தெரியுமா? என் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, பெலிஸ்திய ஜனங்களை நான் அழித்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த சிம்சனுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது உண்மை, நமக்கும் வாக்குத்தத்தம் இருக்கிறது உண்மை. ஆனா வாக்குத்தத்தின்படி நம்ம சிந்தை சோத்திரம் காலெடுத்து வைக்காமல் வாக்குத்தத்தை மனசில் வைத்துக் கொண்டு மாம்சத்தின்படி வாக்குத்தத்திற்கு காலெடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்த தேவனுடைய வார்த்தை தெரியுமா? சிம்சோனே, நீ பெலிஸ்தேனை ஜெயிப்பாய். இப்போ சிம்சோன் பெலிஸ்தேனுடைய எண் சொத்திரம் பாளையத்துல போகும்போது பெலிஸ்தேனுக்கு ஒரு பெண்ணை அவன் விரும்புகிறான். பெலிஸ்திய பெண்ணை அவன் விரும்புகிறபடியால் இச்சு தவள் மேல அவன் விழுந்து போகிறான். இப்போ சம்பவிக்கிற காரணம் தெரியுமா? இவனுக்கு தான் நேசித்த தெளிலாளாகிய இந்த பெண்ணை இவன் சொத்திர விவாகம் கொள்வதற்கு பெலிஸ்தியனை தன்னுடைய ஆதாயத்திற்காக பழி வாங்கினான். ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தை நிறைவேறல, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறல, இப்பவும் சத்துருடைய கரத்தில் அகப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி நீ வேதனைப்படுகிறாயா? ரகசியத்தை புரிந்துகொள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது உண்மை, கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மை, கர்த்தர் தரிசனம் தந்தது உண்மை. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணி தெரிந்து கொண்டு தரிசனத்தை தந்த அந்த தரிசனம் தந்த தேவனுடைய திட்டத்தின்படி உன் சுவடுகளை வைக்காமல் தரிசனத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தை மனதில் வைத்துக் கொண்டு உன்னுடைய பிரயோஜனத்திற்கு உன்னுடைய நிலைநிற்புக்காக நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் செயல்படுகிறாய். அங்கேதான் உனக்கு தோல்வி காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சம்பவித்த காரணம் தெரியுமா? சிம்சோன் தான் விரும்பினதை அடைவதற்கு பெலிஸ்தியரை விரும்பினால் நிச்சயம் அற்புதம் இல்லை. தேவன் என்னில் மகிமைப்பட வேண்டும், அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் இடம் கொடுக்கிறார்களோ அத்தனை பேருக்காய் இந்த மாலை வேளையில் பிரகாசித்து எழுப்பி நிற்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தின் நிறைவு நான் சொல்லுகிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த பொல்லாத ஆயுதமும் செயல்படுவது இல்லை. பல வருஷமாய் ஆவியின் பலத்தோடு ஆவியில பலன் கொண்டு களத்தில் இறங்கும் போது உலகத்துக்கு ஒத்த உலகத்தாரை பிரியப்படுத்து, மற்றவர்களை பிரியப்படுத்து, நல்ல பணம் இருக்கிறதே, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்களே, இவர்களை பிரியப்படுத்தி விட்டான், இவங்களை சார்ந்து நடந்துட்டான், நல்லா இருக்குமே சொல்லி உலகத்துக்கு ஏற்ற மோகத்தில் நீ போவாய் என்று சொன்னால் நிச்சயம் தோற்று போவாய். எந்த மோகத்தில் நீ விழுந்தாயோ அதே மோகத்தில் நீ அழிந்து போவதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா.
பெலிஸ்தியனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்புண்டாக பெலிஸ்தியனை மேற்கொள்ள வேண்டிய சிம்சோனை தன் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பெலிஸ்தியனுக்கு விரோதமாய் பழி வாங்குகிறான். ஹாலேலூயா ஹாலேலூயா. இவன் எந்த பெலிஸ்திய பெண்ணோடு இணைந்தானோ, எந்த பெலிஸ்திய பெண்ணை விரும்பினாலோ, அவளே உன்னுடைய ரகசியத்தை கண்டுபிடித்து இவனுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை, இவனுக்குள் வெளிப்பட்டு இருக்கிற பரிசுத்த தேவனுடைய அந்த வீரியத்தை கெடுப்பதற்கு அவள் நுழைந்து உள்ளில் நுழைந்து இருந்து இருந்து அவகாசம் சொல்லி வசீகரித்து சிம்சோனுடைய ரகசியத்தை பிடுங்கிக் கொண்டால் சம்பவித்த என்ன தெரியுமா? அவனுடைய ரோமத்தை, அவனுடைய தலைமயிறு வெட்டப்பட்டது. தேவனுடைய ஆவி அவனை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப தேவ ஆவி அவனை விட்டு நீங்கின போது எந்த பெலிஸ்தியர் சொந்தம் சிம்சோனை பார்த்து மயந்தார்களோ, அந்த பெலிஸ்தியர் சிம்சோனை வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள். சபையே எச்சரிக்கை, ஆவிக்குரிய தேவ பிள்ளையே ஒரு எச்சரிக்கை. நீ பாவத்துக்கு செத்து வாழ வேண்டிய நீ, பணாசைக்கு மாறி வாழ வேண்டிய நீ, மண்ணாசைக்கு மாறி வாழ வேண்டிய நீ, பெண்ணாசைக்கு மாறி வாழ வேண்டிய நீ, இன்னைக்கு உலகம் மாம்சம் பிசாசுனு இந்த மூவின் மூன்று காரியத்திலும் ஏதோ ஒரு விஷயத்துல சிக்குண்டு இருக்கிறபடியால் எப்படி ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு நீ காழ்ச்சியோட எடுத்து வைப்பாயோ, அப்பொழுது உனக்கு அனுக்கிரகம் உண்டு. கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்தார் உங்களை வெறுக்கிறார்களா? சொந்த பந்தங்கள் உங்களை வெறுக்கிறார்களா? நண்பர்கள் உங்களை வெறுக்கிறார்களா? உற்றார் உறவினர் உங்களை வெறுக்கிறார்களா? ஆதரவு வைத்தவங்க எல்லாம் ஆதரவை மாற்றிட்டாங்களா? பயப்படாத, இந்த மாலையில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அவர்களை பிரியப்படுத்துவதற்கல்ல நீ முன்னேறி செல்ல வேண்டிய நபர், இயேசுவை பிரியப்படுத்துவதற்கு. இவங்க எல்லாம் உனக்கு சாதகமாயில்லா இருந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காய் அவருடைய சித்தத்தின்படி நான் சுவடுகளை வைத்து அவருடைய திட்டத்தையே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆவிக்குரிய உன் சுமடுகளை வைத்து முன்னேறினால் உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு மேன்மை உண்டு. கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் உன்னை இகழ்வா பேசுவதனால இவங்களுக்கு முன்பா வாழ்ந்து காட்டணும். கர்த்தரை உயர்த்துவான், அதுக்காக உபவாசம், அதற்காக ஆராதனை, அதற்காக பாட்டு, அதற்காக சபைக்கு வர்றீங்க. நான் சொல்லுகிறேன், உன்னில் தேவனா மகிமைப்பட வேண்டும். நீ யார் என்பதை மற்றவனுக்கு காண்பிப்பதல்ல, நான் இயேசுவின் சித்தத்தை செய்கிறேன் என்பதை, தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதன் என்பதை இவ்வுலக வாழ்வில் தேவன் தந்திருக்கிற ஆயுஸ் நாள் முழுவதும் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவு பெரிய சவாலானாலும், எவ்வளவு பெரிய சத்ருவின் ஆக்கிரமிப்பானாலும், எவ்வளவு பெரிய பிசாசின் உபாய திட்டமானாலும், எவ்வளவு பெரிய பலவீனத்தின் வீரியம், இந்த மாலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பெலிஸ்திய சவாலை, இந்த பொல்லாத ஆவியை நீ மேற்கொள்வாய். கைகளை தட்டி ஆவியானவருக்கு உற்சாகமாய் நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ சிம்சோனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நீங்க பார்க்கும்போது, சிம்சன் பண்ற காரணம் தெரியுமா? தன்னுடைய ஆதாயத்திற்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு பெலிஸ்தியனை பழி வாங்குகிறான். தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பலன் இழந்தவர்களாய் ஒரு பெரிய அரங்கத்துக்குள், பெலிஸ்திய தலைவர்கள் நேதாக்கள் எல்லாம் கூடி நிற்கக்கூடிய ஒரு அழகான அரங்கத்துக்குள் இப்போ இந்த சிம்சன் வேடிக்கை பொருளான் இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேடிக்கை பொருள் நிற்கும் போது சிம்சன் சொல்லுகிறான், இப்ப ரெண்டு கண்களும் எனக்கு பிடுங்கப்பட்டாயிற்று. ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்ட போது சிம்சோனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, என் கண்ணின் பார்வையினால் நான் பெலிஸ்திய பெண்ணின் மேல் இச்சை கொண்டேன், அந்த இச்சை என் பலத்தை இழக்க பண்ணி இப்ப பெலிஸ்திய பிரபுக்களுக்கு முன்பாய் ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு குருடனை போல, ஒரு காட்சி பொருளை போல, ஒரு வேடிக்கை பொருளை போல, ஒரு அவமானத்தின் பாத்திரமாய் இருப்பதற்கு யாரோ
இதோ செய்த தவறல்ல, நான் செய்த தவறு, என் கண்கள் ரெண்டும் பிடுங்கப்பட்டது, அது நான் செய்த தவறு, நான் பார்வையற்றவனாய் இருண்டு போன சூழ்நிலைமையில், வேதனையான சூழ்நிலைமையில், இக்கட்டான சூழ்நிலைமையில், ஒரு உபத்திரவத்தின் பாதையில், ஒரு பலவீனமான பாதையில், ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலைமையில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவம் யாரோ செய்த தவறல்ல, நான் செய்த பாவத்திற்காய் என் ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு இப்பொழுது வேடிக்கை பெறலாம் இருக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, என்னை ஒரு விசை மன்னியும், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வேளை ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் தேவனுடைய ஜனத்தை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம், 2020 முடிக்க போகிற தேவ பிள்ளையே, 2020 முடித்து அடுத்த ஒரு புதிய துவக்கம் உனக்கு இருக்கிறது. பலர் உன்னை பார்த்து சொன்னாங்க, தேசத்தின் சூழலமே உன்னை பார்த்து சொன்னது, 2020 நீ முடிப்பதில்லை, 2020 உனக்கு வாழ்வில்லை, அடுத்த ஒரு புதிய ஆண்டில் போக முடியாது. இப்படி பல விதத்தில் பலவீனத்தின் ஆவிகள் வீரியம் கண்டு சவாலோடு எழுப்பின போது கர்த்தர் அந்த பலவீனத்தின் வீரியம் மாற்றி 2020 முடிக்கக்கூடிய அந்த உன்னதமான சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் உன்னை வழிநடத்தும் போது ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருக்கு ஒத்த இல்லாவிட்ட இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி ஆவி ஆத்ம சரத்தை விட்டு கொடுத்து வாழ்கிறவன் நான் அல்ல. என்னை நடத்துகிற ஆவியானவர், என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி பாவத்துக்கு விலகி, சாபத்துக்கு விலகி, அக்கிரமத்துக்கு விலகி அவர் என்னை அனுப்புகிறார். அவர் எனக்கு சொல்லி தருகிற அவருடைய திட்டத்துக்கு நிறைவேற்றுவதற்கு காட்சி வைக்கிற தெய்வ சபைய, உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது, ஒரு பெரிய அறுவடையின் நாட்கள் கர்த்தர் உனக்கு நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கேட்கிற காரியம், ஆண்டவரே, என்னுடைய தவறுதான், என்னுடைய குற்றம்தான், வாக்குத்தத்தம் பெரிய வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் பெரிய தீர்க்க தரிசனம், நீர் காண்பித்த தரிசனம் பெரிது, ஆனா இன்றைக்கும் ஏதோ அரைத்த மாவு அரைத்து 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 ஏதோ ஒரு எல்கலை இருக்கிறது போல இருந்து வாசல் திறக்கல, நன்மை உண்டாகல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுது என்று சொல்லி நீ வேதனைப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த பாவத்திற்கு, நீ செய்த குற்றத்திற்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த பிரச்சனை என் பாவம், இந்த பிரச்சனை என்ன செய்த தவறு என்று சொல்லி மனப்பூர்வமா இந்த மாலையில ஒப்புரவாகிற தெய்வ ஜனத்திற்காய் சொல்லித்து வருகிற அபிஷேகம் உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் போராட்டம், அந்த பொல்லாத பில்லி சூனிய அந்த ஆவிகள், ஏவுதலின் ஆவிகள், மாந்திரி ஆவிகள் இந்த மாலையில் உன் சரத்தை விட்டு நிச்சயமாய் வெளியேறும். வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் போது குடும்பங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற சில வலு சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் இந்த பகல் வேளை அது புறப்பட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தில் தெய்வ சபை ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, எங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் சுய இஷ்டத்தை செய்வதற்கு எங்களுடைய உலக மாமிச எண்ணங்களை உண்டு பண்ணி எங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் பலவான் மாந்திரியங்களை செய்து, பில்லி சூரியத்தை செய்து, கட்டுகளை ஏவி பலவீனப்படுத்தி ஆவியின் வலிமையை இழக்க பண்ணுகிற பல்லாத துஷ்ட பிசாசின் ஆவியை இந்த மாலையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்படுகிறது. கைகளை தட்டி ஆவியானவருக்கு சபை உற்சாகத்தோடு இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சில குடியிருப்புகள் பெயர்ந்து போகிறது, சில அடிஸ்தானங்கள் நிர்மலமாக்கப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், சிம்சோனே, உன்னை கொண்டு நான் செய்வேன் சொன்ன காரியத்தை செய்வதற்கு இப்ப நான் விரும்புகிறேன், தெரியுமா? நீ செய்த தவறை ஒத்துக்கொள். நீ ஏன் இந்த வேடிக்கை பொருளாய் மாறுகிறாய்? ஏன் தோல்வியின் பாத்திரமாய் மாறுகிறாய்? ஏன் அவமானத்தின் பாத்திரமாய் மாறுகிறாய்? ஏன் நிந்தையின் பாத்திரமாய் மாறுகிறாய்? ஆண்டவரே, இந்த பார்வையற்ற நிலைமை, இந்த குருட்டான நிலைமை, இந்த இருண்ட நிலைமை, இந்த உபத்திரவத்தின் நிலைமைக்கு காரணம் நான் செய்த பாவம். உம் திட்டத்தை மறந்து, உம் சித்தத்தை மறந்து என் வாழ்வில் எனக்கு ஒரு நன்மை உண்டாக, என் வாழ்வின் நன்மைக்காகவே சுவடிகளை வைத்தேனே தவிர உம்முடைய நாம மகிமைப்பட நான் சுவடிகளை வைக்கவில்லை. என்னை மன்னியோடு சொல்லி ஒப்புரவாகிற தேவ பிள்ளைகளுக்காய் கிரியை செய்கிற ஆவியானவர் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இப்ப சிம்சோன் சொல்றான், தேவனே,
ரெண்டு கண்களும் குருடாக்கப்படுவதற்கு காரணம் தான் என்ன ஒரு விசனை தரலுமா ஆண்டவரே. இப்ப சிம்சோன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது தெய்வ சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு நிபந்தனை என்ன சொல்கிற தெரியுமா, சட்டத்திட்டம் என்ன பண்ண தெரியுமா, ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை என்ன, அவன் மரணத்துக்கு எதுவான ஏதாகிலும் ஒரு தப்பு செய்திருந்தா அது மரண தண்டனை தான். கைக்கு கை, பல்லுக்கு பல்லுன்னு சொல்லக்கூடிய, கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த காலம் தான் நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் முறைமின்படி சிம்சோனுக்கு வாழ்வில்லை. கொடுக்கப்பட்ட காலத்தில் தெய்வ சித்தம் செய்வதற்கு பதிலாய் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சத்துருவை பழிவாங்கினான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சத்துருவை பழிவாங்கவில்லை, தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆவிக்குரிய தெய்வ சபையே, அநோய்ந்த ஆண்ட காலத்தில் ஒரு அசோத்திர அனுபவம் இருக்கிறது, ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது, பெந்தேகொஸ்தே வல்லமையின் வீரியம் இருக்கிறது. ஏன் அவர்கள் செயல்படவில்லை? ஆண்டவர் இந்த மாலையில தரிசித்துக் கொண்டு சொல்கிறார், உன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆவியாண்டிய கிரியையை நீ செயல்படுத்துகிறாயே தவிர ஆவியாண்டிய திட்டம் இன்னது என்பதை அறிந்து செயல்படுவ இடம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த ஒரு பிரகாசம் எதிர்காலம் வரப்போகிறது, அந்த எதிர்காலத்தில் ஆவியாளருடைய திட்டத்தை உன்னில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கிற தெய்வ ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உம்முடைய இருதயத்தை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை இந்த மாலையில தாங்க ஆண்டவரே சொல்லி சபை ஒருமித்து கைகளை தட்டி வாய்களை திறந்தப்பா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராய், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்கு நேராய், அப்படிப்பட்ட ஒரு அண்ணல் உள்ள ஒரு ஜீவிதம், அபிஷேகத்தின் வீரியம், பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாண்ட வரங்கள், தேவ கிருபை, ஆவியாண்டிய திட்டம், ஆவியாண்டிய வெளிப்பாடு என்னில் நிறைவேறட்டும் சொல்லி கைகளை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ சிம்சோன் ஒன்று புரிந்து ஆயிற்று தெரியுமா, நான் செய்த தப்ப நான் புரிந்து கொண்டாலும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா சிம்சோனை குறித்த தேவனுடைய திட்டம் என தெரியுமா, சிம்சோனே உன்னை கொண்டு சவால் விட்டு கொண்டிருக்கிற பெலிஸ்திய பிரபுக்களை உன்னை கொண்டு நான் அழிப்பேன். ஹல்லேலூயா. ஆனா தன் சித்தத்திற்காக தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்காய் சத்துருவை பழிவாங்கி ரெண்டு கண்களும் போய் வேடிக்கை பொருளாய் ஒரு பெரிய அரங்கத்தில் காட்சி பொருளாய் நின்று கொண்டிருக்கும் போது இப்ப சிம்சோனுக்கு உற உணர்வு வருகிறது. இந்த மாலை வேளையில இவ்வளவு பெரிய சவாலினை சந்தித்து, இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்து, இவ்வளவு பெரிய வேதனைக்குள் போய் கொண்டிருக்கும் போது ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்தில் விழுந்தாய் என்பதை ஆண்டவர் தெளிவானோடு சொல்லுற ஒரு வார்த்தை, உன் பேர் ஒரு குறைவு இருக்கிறது, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்பதை ஆவியானவர் தெளிவாய் சபையோடு ஆவியானவர் தெளிவாய் இடைபடுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற, பார்க்கிற, கவனிக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பேர்ல ஒரு குற்றம் இருக்கிறது, உன் பேர்ல ஒரு தவறு இருக்கிறது, நீ கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமா நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் வேடிக்கை பொருளாய் பெலிஸ்திய பிரபுக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரியம், இதுவரையிலும் சிம்சோனே உன்னை பார்த்து நாங்க பயப்பட்டோம், இனி உன்னை பார்த்து நாங்க பயப்படுவதில்லை, நீ எங்களுக்கு வேடிக்கை பொருள், நீ எனக்கு பழுது சொத்துறோம், பழுது போக்கும் நேரத்திற்கு உன்னை நாங்க நியமனம் பண்ணி இருக்கிறோம், இனி உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, பா ரெண்டு கரத்தையும் கட்டி வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட தூண்ல தெரியுமா கட்டி வைத்திருக்கிறோம், சொத்துறோம், இவ்வளவு பெரிய அரங்கத்தை தாங்கி கொண்டிருக்கிற நல்ல தூணாகிய ரெண்டே தூண், அந்த ரெண்டு தூண்ல உன்னை கட்டி வைத்திருக்கிறோம், நீ இதற்கு முன்பாக சொத்திரம் கட்டளையோடு கதவோடு பிடுங்கிக் கொண்டு மலை உச்சிக்கு போனா, இப்ப இந்த அரங்கத்தை உன்னால் முடிந்தா ரெண்டு கண்கள் அங்க பிடுங்கிட்டோம், எந்த வழியாய் போகலாம் பார்க்கலாம் சொல்லி இவனை பரிகாசம் பண்ணி கைய காலை கட்டி வைத்து கண்ணை பிடுங்கி வேடிக்கையின் பொருளை போல் அவதூறு பேசி காயப்படுத்தி அவனுக்கு விரோதமாய் வார்த்தையின் மூலமாய் கல்லறிந்து கல்லறிந்து நோகடித்த போது சொத்திரம் சிம்சோனுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்தது, இந்த தண்டனை, இந்த பெரிய அவமானம் என் கண்களினால்
உண்டான இச்சை ஆண்டவரே தேவனே இந்த வருவிசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கதறினபோது சம்பவித்த காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவன் சிம்சோனை பார்த்து சொன்னான், சிம்சோன் தேவனை பார்த்து கேட்கிறான், இந்த ஒரு விசை எனக்கு இறங்க வேண்டும், நான் ரெண்டு பில்லரையும் பிடித்து ஓ அசைக்கும் போது இந்த அரங்கம் இடிந்து விட வேண்டும். பலிஸ்திய பிரபுக்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடி வேடிக்கை பார்க்கிறாங்க, நான் சத்தாலும் சாகிறேன், இதற்கப்புறம் ஒரு வாழ்வில்லை, நியாயப்பிரமாணத்தின்படி மரண தண்டனை தான். ஆனா இப்ப நான் ஒன்னு நினைக்க விரும்புகிறேன், நான் சாகும் வேளையில் தேவனுடைய திட்டத்தை இதுவரையிலும் யான் திட்டத்தை நிறைவேற்றி கண்ணை இழந்துட்டேன், ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், கடைசி சில நொடி பொழுதுல இனி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி என்னோடு கூட தேவனுடைய நாம மகிமைப்பட கத்தர் எதற்காக வேறுபடுத்தீரோ, எதற்காக நசரன விரு தந்தீரோ, எதற்காக இப்படிப்பட்ட திராட்சரசமும் தீட்டானது வேண்டாம் என்று சொல்லி வேறுபடுத்தீரோ, அந்த திட்டத்தை கடைசி நிமிடத்தில் ஆகிரு ஆண்டவரே தேவனே நிறைவேற்ற விரும்ப என்று சொல்லி என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ரெண்டு பில்லரையும் பிடித்து அசைத்த போது வேதம் சொல்லுகிறது அவன் ஜீவனோடு இருந்து கொலை செய்ததை பார்க்கலும் தன்னுடைய மரண நேரத்தில் பிரதிஷ்டிய பிரபுக்களை அவன் முற்றிலுமாய் கொன்று விட்டான். இந்த மாலையில பரிசுத்தாவினர் சொல்லுகிறான், அந்த ஆவியாண்ட வலிமை உன் மேல வெளிப்பட போகிறது. இந்த மாலை வெள்ள ஆவி அந்த வார்த்தை தான் சொல்லுகிறான், அந்த பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை உன் மேல வெளிப்பட போகிறது. சிம்சோனுக்கு அதுக்கு பிற்பாடு வாழ்வு கொடுக்கல. புதிய ஏற்பாட்டின் சபையே, உன்னுடைய பாவ ரத்தம் வரை போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்ச போல வெண்மையாக்குகிறேன் இயேசுவின் ரத்தத்தினால். இந்த மாலை என கழுவும் ஆண்டவரே, நான் வேடிக்கை பொருளாய், வீட்டுக்கு ஒரு வேடிக்கை பொருளாய், குடும்பத்துக்கு ஒரு வேடிக்கை பொருளாய், சபைக்கு ஒரு வேடிக்கை பொருளாய், சமுதாயத்துக்கு ஒரு வேடிக்கை பொருளாய், வேலை செய்கிறத்தில் வேடிக்கை பொருளாய், ஒரு அவமானத்தின் பாத்திரமாய் காணப்படுகிறேன், என்ன மன்னியும், உம் சித்தம் செய்ய விரும்புகிறேன், என் தேவை நிறைவேற்றுவதற்கு அல்ல ஆராதனை, உம் சித்தம் செய்வதற்கு ஆராதனை, என்னை பலப்படுத்தும் சொல்லி இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிற தம்முடைய ஜனத்தின் மேல் உன்னத தேவ ஆவியாண்டி அபிஷேகம் இந்த மாலையில் கைமாறுகிறது. சிம்சோன் மரித்து போனது உண்மை, நீ சாக வேண்டாம், பரிசுத்தா வேண்ட வல்லமையினால் உன்னை அவர் பலப்படுத்தி தோற்று போன ஸ்தானத்தில் வேடிக்கையோடு பரியாசத்தோடு எந்த இடத்தில் பார்க்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன் தலையை நிமிர செய்கிற பரிசுத்த தேவனுடைய அபிஷேகம் இந்த மாலையில் உன்னில் கைமாறி கொண்டிருக்கிறது. தெய்வ சபை கைகளை தட்டி இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக இரு கண்களை மூடி ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, அடுத்த ஒரு புதிய லெவல், அடுத்த ஒரு புதிய நிலையில் கடந்து செல்வதற்கு அந்த கடைசி கால அபிஷேகத்தை எனக்கு ஊற்றி தாரும் ஆண்டவரே சொல்லி தெய்வ சபை வாய் திறந்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாலை வேளையில வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியுடைய அளவற்ற அந்த ஆளுகை சிலருடைய கட்டுகளை உடைத்தறிந்து கொண்டிருக்கிறது. ஆவியா சொல்லுகிறார், நீ இருக்கிற உன் கட்டு தானாய் அறுந்து போகிறது, கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இந்த மாலையில உன் மேல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி வாய திறந்து இயேசுவே இந்த ஒரு விசை, இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் நான் தான், இந்த வியாதிக்கு காரணம் நான் தான், நான் பொல்லாப்ப செய்துட்டேன், நான் அருவறுப்பதை செய்துட்டேன், நான் பாவத்தை செய்துட்டேன், என்ன ஒரு விசை மன்னியும், எனக்கு இரக்கம் செய்யும். தெய்வ சபை கதறலாம், இதை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளையே மனம் உடைந்து ஆண்டவருக்கு உன் பிள்ளைக்கு வந்த வேதனைக்கு காரணம் நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தது, உன் வாழ்வில் வந்த தீங்கு நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் உன் சுய போக்கின்படி ஓடுகிறாய். இந்த மாதிரி ஆவியர் எச்சரிக்கிறார், இது உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம். ஆவியர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன், உன்னை ஆவிக்குரிய திருச்சபையில் கொண்டு வந்ததற்கு காரணம் உண்டு, இனி பரிசுத்தியனை நீ மேற்கொள்ளுவாய். கைகளை தட்டி ஆவியானவருக்கு உற்சாகமாய் தெய்வ சபை ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா வாய் திறந்து தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ரகமமா சந்தராதனா எல்லாரும் வாய்களை திறந்து இந்த மாலை வெள்ள ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவர், என்னை நினைத்தருளும் ஆண்டவர், ஆண்டவரே கைண்ட்லி ரிமெம்பர் மீ ஓ லார்ட் ஓ ரகமமா மாமா சந்தராமாமா எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ, நீர் நல்லவ சர்வ வல்லவ உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீர் நல்லவ சர்வ வல்லவ உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 சகலே ஹல்லேலூயா
சேர்ந்து சொல்லுமா ஆவியாக என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவு சர்வ வல்லவு உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீ நல்லவு சர்வ வல்லவு உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபையில கை மாறுகிறார்
Ribadala bala bala bo shamthana dana. Rehamana dara dana mo. Ribala dara nama shamthere dene. Rigadana baudara di amthano. Ora bala basha bala dana mana ba. Kathrudi yaamin orai keramartai. Untittathayum unnudi edirpaarppai niraivetruvatharku. நீ இதுவரையிலும் ஜெபம் பண்ணினாய், இதுவரையிலும் கர்த்தரை தேடினாய், இந்த மாலையில கர்த்தர் சொல்றார், இல்ல உன் சுய விருப்ப நேர்மையை நிறைவேறுவதற்கல்ல, இயேசுவுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து கொண்டு உன் ஆராதனை மாறுமே என்று சொன்னால், உன் ஜெப வாழ்வு மாறுமே என்று சொன்னால், நீ விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, தேவன் விரும்புகிற பரிசுத்தம், பரிசுத்த வேதாகம எதை சொல்லி தருகிறதோ அந்த சட்ட திட்டத்தின்படி முன்வைத்து போகிற உன்னபதனர் சொல்லுகிறார், உன்னை ஆளுகை செய்கிற ஒரு ஆவியாண்டிய பிரசன்னம், அந்த மேல் வீட்டறையில் பிரசன்னமான அந்த ஆவியாண்டிய ஆளுகை உன்னில் வெளிப்பட்டு வருகிறது. இந்த ஆளுகைக்கு முன்பாக ஆண்டுகளாய் முடவம் படுத்தி வைத்திருக்கிற, ஆண்டுகளாய் குருடுபடுத்தி வைத்திருக்கிற, உன் கைகளையும் உன் கால்களையும் கட்டி உன் சரீரத்தை வேட்டையாடி கொண்டிருக்கிற, பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தின் எல்கையில் வீரியம் கொண்டு செயல்படுகிற, பலவீனப்படுத்துகிற ஆவி சபையை விட்டு, தேசத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு இந்த மாலையில ஆவியாண்டிய பிரசன்னத்தினால் தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டு. மெய்யாக அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, அவருடைய தழும்புகளால் நான் சுகமான 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 அறிக்கையிடுகிற தெய்வ சபைய உன்னில் அந்த அதிகாரம் இந்த மாலையில கைமாறுகிறது. ஆக்கிரமிப்புகிற சக்திகள் அதிகாரங்கள் இந்த பகல்களில் நிர்மலமாக்கப்படுகிறது, நிர்மலமாக்கப்படுகிறது. காரணம் உள்ள வெளிப்பட்டு வர அபிஷேகத்துக்கு முன்பாக இனி பொல்லாப்பு நேரிடுவதில்லை, இனி வாதை அணுகுவதில்லை. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை என் தேவன் கட்டளையிட்டு விட்டான். உன் பிள்ளைகளை வேட்டையாடின, உன் குடும்பத்தை வேட்டையாடின, உன் குடும்பத்தின் சமாதானத்தை வேட்டையாடின, உன் வருமானத்தை வேட்டையாடின. பெலிஸ்திய வல்லமை, பெலிஸ்திய வல்லமை இந்த மாலை பொழுதில் இந்த ஜப வேளையில் அது நிர்மலமாக்கப்படுகிறது. வாய் திறந்து விசுவாசித்து அறிக்கையிடு, நான் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். தேவனுடைய திட்டம் எதுவோ, தேவனுடைய எதிர்பார்ப்பு எதுவோ, தேவனுடைய நாமம் என்னில் மகிமைப்படுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன், நான் இடம் கொடுக்கிறேன். சேனைக்குள் பாய்வே, என் தேவனால் மதலை தாண்டுவே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி சொல்லுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நான் மரண இருளில் பல்லாப்பில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படுவதில்லை, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படுவதில்லை, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை, எனக்கு ஒத்தாசை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உண்டு. சகரமா சந்தாராதானா ஜுடாரமா நமா ரேதானமா சந்தானா வைடாதானமா ரேதேனே சபையோடு சொல்லுகிறா. இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தெய்வ ஜபத்தை ஜனத்தை பார்த்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்தாலும் சொல்லுகிற காரியம், இதுவரையிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்தாய். இந்த மாலை ஒரு தீர்மானம், உன்னை ஆளுகை செய்கிறவரும் உன்னை ஆளுகை நடத்துகிறோமாகிய பரிசுத்தாவி என்ற சித்தத்தை அறிந்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து விட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளையே, உன்னில் ஒரு பெரிய மாற்றம். சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய், அவன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறான், சத்துரு இச்சயம் பேசி அடங்குவான், அவன் கீழ்படும்.
விடுவான். இயேசுவின் நாமத்தில் இந்த பகல்ல பிரகாசித்திருக்கிற ஒரு அக்கினி அபிஷேகம் அது உன் சிரசை சூழுகிறது, உன் குடும்பத்தை சூழுகிறது, அது தெய்வ சபையை மூடி நிற்கிறது, அது பட்டணத்தில் அது வீரியமாய் புறப்பட்டு ஒரு நதியை போல, ஒரு நதியை போல, ஒரு டேம் உடைந்து தண்ணீர் எப்படி புறப்பட்டு சொல்லுமோ அழிப்பதற்கல்ல இந்த ஆவியாண்டிய நதி உன்னை உருவாக்கு. அது சபையை உருவாக்கு, அது குடும்பத்தை உருவாக்கு, அது பட்டணத்தை உருவாக்கு, அது தேசத்தை உருவாக்கு, அது ராஜ்யத்தை உருவாக்கு. அப்படிப்பட்டவர் நதி, அப்படிப்பட்டவர் நதி, பரிசுத்தாவிய நதி ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரவேசித்து வந்து அந்த நதி நான்காய் நான்காய் பிரிந்து தங்கத்தை விளைய பண்ணது போல இந்த மாலை வேளையில ஒரு பெருமலையின் இரைச்சலின் சத்தம், ஒரு பெருமலையின் இரைச்சலின் சத்தம் ஆகாப்படிய சவாலை மேற்கொண்டு, ஆகாப்படிய தந்திரத்தை மேற்கொண்டு சபை எழும்புகிற ஒரு எழுப்புதலின் அக்னி வானமரத்தின் ஆவிகளை முறியடித்துக் கொண்டு வானமரத்தில் அந்தகாரங்களை வெட்டி வீழ்த்துகிற ஒரு மீகாவே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மீகாவே பட்டயத்தோடு களமிறங்கி வருவதை ஆவியானவர் தெரிவிக்கிறார். இந்த மாலை சொல்லுகிறார், இருட்டின் அதிகாரங்கள் பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற மாந்திரிய பில்லி சூனியங்களுக்கு இடம் இல்லை. உடாரா பாபா பாரா தானாமா உடாரஹம் தல ஜாதபரோ இபனமனஹம் தல் ஜாதபோ அஸ்தல ராதா நாரி காமாமா ரேகா மாலா ரீதா நாமோ வைடால ராதா நாமாஷே நம்மோடு தெளிவாய் தன்னுடைய வார்த்தையை உரைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை பொழுதுல வெள்ளியும் நம்மிடத்தில் இல்லை. எஸ் இயேசுவின் வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் வீரியமாய் அது செயல்படுகிறபடியால் பொல்லாப்பை நீ மேற்கொண்டு விட்டாய். இனி வாதை அணுகுவதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை. கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் இரு கரங்களை தட்டி உற்சாகமாய் பரிசுத்த ஆவியை நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ரெண்டு கைகளை தட்டி பரிசுத்த ஆவியை உற்சாகமா எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் உம்முடைய வார்த்தை கேட்டு ஆவியில் பலன் கொள்வதற்கு தேவன் தந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைக்கு கூடி வந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் சிறையிருப்புகளை கர்த்தர் நீங்களாக்கி தீமைகளை கர்த்தர் முறியடித்து பொல்லாங்கனுடைய நுகத்தை முற்றிலுமாய் முறியடித்து ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நூற்றுக்கு நூறாய் நிறைவேறுவதற்கு ஆவியாண்டவர் பலத்த ஆளுகையை ஆவியானவர் சபை நடுவில் விளங்க பண்ணிவிட்டதற்காக அனுபவிப்பதற்கு கழிகூறுவதற்கு கிருபை செய்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொண்டு தம்முடைய பிள்ளைகளையும் குடும்ப கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நாங்கள் முத்திரை செய்கிறோம். வர இருக்கிற பண்டிகை நாட்கள் புதிய வருடம் அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்க. அன்புரையங்களை சார்ந்தவர்கள் தூரதேசங்கள் வெளிநாடுகளில் பிற மாநிலங்களில் பிற மாவட்டங்களில் வெளிநாடுகளில் அன்புரை காணப்படுறாங்கப்பா எல்லாரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அன்புரை சபையின் ஒவ்வொரு கற்ப ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி தக்க வேண்டிய ஆரோக்கியமான விடுதலையை தருவீராக. கற்பத்திற்காய் காத்திருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றவேள ஒரு சுகமான ஆண்டவர் கற்பத்தை கர்த்தர் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. துன்பங்கள் தோல்விகள் தாண்டவரே துக்கங்களை கர்த்தர் மாற்றி ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகள் மேலும் அளவற்ற தேவனுடைய சாநித்தியம் தேவ பிரசன்னத்தின் ஆண்டவரே மகிமை ஜனத்தை மூடும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் உடைய வருகை வரையிலும் ஆண்டவரே பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்முடைய திட்டத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதிகர மகிமை ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.